ஸ்ரீபெரும்புத்தூர் ஒன்றியத்தில் பேருந்து வசதியின்றி 30 ஆண்டுகளுக்கு மேலாக தவித்த கிராமங்களில் திமுக ஆட்சியில் புதிய பேருந்து சேவை துவக்கம். தமிழக முதலமைச்சருக்கு பொதுமக்கள் நன்றி. காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புத்தூர் ஒன்றியத்திற்கு உட்பட்ட ஓயமங்கலம், பிச்சைவாக்கம், கப்பாங்கோட்டூர், பால்நெல்லூர் ஆகிய கிராமங்களில் பொதுமக்கள் கடந்த 30 ஆண்டுகளுக்கு மேலாக பேருந்து சேவையின்றி அவதியுற்று வருகின்றனர். திமுக ஆட்சியில் இந்த கிராமங்களுக்கு தாமரம், பூவிருந்த மல்லி ஆகிய பகுதிகளுக்கு 583C, 591C புதிய வழித்தட மாநகர பேருந்து சேவைகளை ஒன்றியக் குழு தலைவர் எஸ்டி கருணாநிதி, தெற்கு ஒன்றிய செயலாளர் கோபால் ஆகியோர் கொடியசைத்து மக்கள் பயன்பாட்டிற்கு துவக்கி வைத்தார். 30 ஆண்டுகால தங்கள் கோரிக்கை நிறைவேற்றப்பட்டதற்கு மாண்புமிகு தமிழக முதலமைச்சருக்கு பொதுமக்கள் நன்றி தெரிவித்தனர். சிவபாதம், நேரு, கூப்பா, முருகன், கணேஷ், பாபு, ரமணி, வேலுமணி, பால்ராஜ், டான் பாஸ்கோ, சத்யா, வன்ருட்டி, தணிகாச்சலம் உள்ளிட்ட ஊராட்சி மன்ற தலைவர்கள், மாவட்ட ஒன்றிய கவுன்சிலர்கள், உள்ளாட்சி பிரதிநிதிகள், திமுக நிர்வாகிகள், பொதுமக்கள் கலந்து கொண்டனர்.